வணக்கம் நண்பர்களே, நாம் இன்றைக்கி பார்க்க இருக்கிறது வந்து எக்ஸல் 2016 நம்பர் பிளாக்ல ஃபார்மட் ஆஃப் செல், அதாவது செல் ஃபார்மட்டிங்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் கிளாஸில் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் செல்ஸில் என்னென்ன பார்த்தோம், ஜெனரல் ஃபார்மேட், நம்பர், கரன்சி, அக்கௌண்டிங், ஷார்ட் டேட், லாங் டேட், டைம், இந்த மாதிரி பர்சன்டேஜ், இந்த மாதிரி எல்லாத்தையும் பார்த்தோம். இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறது வந்து ஃப்ராக்ஷன், சயின்டிஃபிக், அதுக்கப்புறம் டெக்ஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு மூணு ஃபார்மெட்டை பற்றி பார்க்க இருக்கிறோம். ஃப்ராக்ஷன் அப்படின்னா என்ன? நீங்கள் இந்த 1/4, 1/2, அதுக்கப்புறம் 1/16, 1/88 இந்த மாதிரி நீங்கள் எழுதுவீங்க தெரியுமா, பை போட்டு, அதுதான் இந்த ஃப்ராக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறது. இப்போது 1/2, 2 1/4, 1 1/4 அப்படின்னு நம்ம வந்து தமிழில் சொல்லுவோம். அதை மாதிரி நீங்கள் எக்ஸலில் வந்து எழுத முடியாது. இப்போ அப்படி எழுதணும் அப்படின்னா 2.5 அப்படின் தான் நீங்கள் எழுதுவீங்க, இல்லைனா 1.75 இப்படி தான் நீங்கள் எழுதுவீங்க. பட் இதை ஃப்ராக்ஷனில் காமிக்கணும், 2 1/2 அப்படின்னு நம்ம காமிக்கணும் அப்படின்னா இதில் வந்து நம்ம காமிக்க முடியாது. அப்போ அந்த மாதிரி 1/2 பை போட்டு காமிக்கிறத எப்படி நம்ம பண்ணுறது அப்படின்னா இந்த ஃப்ராக்ஷனை வச்சு நம்ம பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் இந்த எழுதுனதை வந்து ஃப்ராக்ஷனில் நான் கன்வெர்ட் பண்ணுறேன், என்ன செய்யுதுன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், 2 1/2 அப்படின்னா 2.5, 1 3/4 அப்படின்னா 1 1/4. அப்போ நம்ம ஆக்சுவலாக நம்ம இங்கே ஷோ பண்ணுறது என்ன, 2.5 தான் ஷோ பண்ணது, இங்கே 1.75 அப்படின்னு தான் உங்களுக்கு ஷோ பண்ணுது. பட் நமக்கு விசிபிள் என்ன பண்ணுது, 1 3/4, 2 1/2, இந்த ஃப்ராக்ஷன் ஆஃப், அதாவது ஃப்ராக்ஷன் ஆஃப் அமௌண்ட்டை வந்து நமக்கு ஷோ பண்ணுது. பட் நம்ம என்ட்ரி பண்ணது என்ன, 2.5 இல்லை அப்படின்னா 1.75, இதை தான் நம்ம என்ட்ரி பண்ணுது. இந்த மெத்தடில் தான் வந்து உங்களுக்கு ஃப்ராக்ஷன் வந்து ஒர்க் ஆகுது. இந்த ஃப்ராக்ஷனை வந்து நம்ம கஸ்டம், நமக்கு தேவைப்பட்ட மாதிரி கூட நம்ம மாற்ற முடியும். அதை நான் வந்து அட்வான்ஸ் ஃபியூச்சர்ஸில் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து ஃப்ராக்ஷன் எப்படி, இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்கள் இந்த காலம் ஃபுல்லாக நீங்கள் ஃப்ராக்ஷனில் என்ட்ரி பண்ண போகிறீங்க அப்படின்னா, காலத்தை செலக்ட் பண்ணியாச்சு நம்ம, ஃப்ராக்ஷனில் நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம். இப்போ ஹோல் அமௌண்ட் நீங்கள் டைப் பண்ணீங்க அப்படின்னா ஓகே, ஹோல் அமௌண்ட்டில் தான் இருக்கும். பட் இப்போது அலைன்மெண்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இதில், ஏன்னா ஃப்ராக்ஷனுக்கான இடம் வந்து ரைட் சைடில் கேப்பிங் இருக்கும். ஓகே, அப்படி 2.3 அப்படின்னு அடித்தோம்னா பாருங்கள், 2.3 வந்து ஃப்ராக்ஷன் பண்ணி 2 2/7 அப்படின்னு சொல்லிட்டு காமிக்குது. அப்போ அந்த ஃப்ராக்ஷனுக்காக ரைட் சைடில் இடம் விட்டுருக்கும். ஓகே, 22.5 பாருங்கள், 22 1/2 இந்த மாதிரி ஃப்ராக்ஷன் வந்து எழுதி வரும். நீங்கள் பாயிண்டில் எழுதினாலும் சரி, அது ஆட்டோமேட்டிக்காக ஃப்ராக்ஷனில் கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு கொடுக்கும். நெக்ஸ்ட் என்ன ஃபார்மேட்டுன்னு பாருங்கள், சயின்டிஃபிக். சயின்டிஃபிக் அப்படின்னா என்ன, உங்களுக்கு 10 power அப்படின்றத தான் நமக்கு காமிக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்கள் இப்போ ஏதாவது நம்பர்ஸ் நீங்கள் வச்சுருக்கிறீங்க, 1 2 3, இப்போ இந்த நம்பர்ஸை வந்து நம்ம சயின்டிஃபிக்கில் கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா எப்படி காமிக்குதுன்னு பாருங்கள், 10 power 0, அதாவது எந்த 1 வந்து 10 powersே கிடையாது, 2 10 powers கிடையாது, 2.10 power 0, 3.10 power 0, அப்போது இது 1 2 அப்படி தான். பட் இதில் வந்து நம்ம 10 powers ஏற்றுறோம். இங்கே பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8 9 10 பாருங்கள், 1 10 power 10, இதோட மீனிங் வந்து இதில் இதுதான். இப்போ இந்த சயின்டிஃபிக்கில் வந்து நீங்கள் டெசிமலை வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும், டிக்ரீஸ் பண்ண முடியும். இப்போ இதில் 2 2 decimal இருக்குது, நமக்கு வந்து 1 decimal இருந்தால் கூட போதும்னா நீங்கள் இந்த இல்லை டெசிமலே இல்லாமல் கூட நீங்கள் பண்ண முடியும். அதை நம்ம இன்க்ரீஸ் டெசிமல், டிக்ரீஸ் டெசிமலை வச்சு நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் வேறு வித்தியாசமான ஒரு நம்பர்ஸ் வந்து நான் டைப் அடிக்கிறேன், 25 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகே, 2.5 10 power 11, இதை நீங்கள் இப்போ டைப் அடிச்சிங்க அப்படின்னா 25 10 0s வந்து உங்களுக்கு வரும். அதாவது இதில் குறிக்க போகிறது என்ன, 2 பாயிண்ட்க்கு அப்புறம் வர்ற அமௌண்ட்டோட, அதாவது ஃபஸ்ட் இருக்கிற டிஜிட்ஸோட இன்ட்டு பவர் 11, அதாவது 10 power. இந்த ஈன்றது 10 + 11 அப்படி அப்படின்னா என்னது, உங்களுக்கு 10 power 11 அப்படின்றது தான். ஓகே, இந்த மெத்தடில் தான் உங்களுக்கு சயின்டிஃபிக் நம்பர் வந்து இதில் வந்து குறிக்கப்படுது. பட் இங்கே ஷோ பண்ணுறது பாருங்கள், ஃபுல் அமௌண்ட், அதாவது நீங்கள் என்ன அமௌண்ட் டைப் பண்ணீங்களோ அந்த அமௌண்ட்டை ஃபுல்லாக ஷோ பண்ணும். ஓகே,
நெக்ஸ்ட் ஒன், எக்ஸல் ஆக்சுவலாக சயின்டிஃபிக் நம்பர் எப்போ வரும் அப்படின்னா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 நம்பர்ஸ் வரேன். இதில் ஆக்சுவலாக நம்ம சயின்டிஃபிக்கில் கன்வெர்ட் பண்ணியிருக்கிறோம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 நம்பர்ஸ் அடித்தா வருது. இப்போ 11th டிஜிட் ஒன்று நம்ம ஆட் பண்ணி பார்ப்போம். 11th டிஜிட் ஆட் பண்ணி பார்ப்போம். 11 டிஜிட் போன உடனே உங்களுக்கு வந்து பவர், அதாவது 10 பவர் சயின்டிஃபிக்கில் வந்து கன்வெர்ட் ஆகிடுச்சு. அப்போது உங்களுடைய ஜெனரல் ஃபார்மட்டிங்கில் 10 டிஜிட் வரைக்கும் உங்களுக்கு அமௌண்ட்டை வந்து கிளியராக எடுக்கும். அதுக்கு மேலே நீங்கள் நம்பர்ஸ் டைப் அடிச்சிங்க அப்படின்னா அது சயின்டிஃபிக்கில் ஆட்டோமேட்டிக்காக கன்வெர்ட் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒரு ஃபார்மேட் இருக்குது, அது என்ன ஃபார்மேட்டுன்னு பார்ப்போம். டெக்ஸ்ட், இந்த டெக்ஸ்ட் ஃபார்மேட் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, நீங்கள் நார்மலாக பேராகிராஃப் டைப் அடிக்க முடியும், இல்லைனா லெட்டர்ஸ் டைப் அடிக்கலாம், இந்த மாதிரி எனிதிங் நீங்கள் எது வேணாலும் இந்த மோடில் டைப் அடிக்க முடியும் டெக்ஸ்ட்டில். பட் நம்பர்ஸை டெக்ஸ்ட் மோடில் வச்சு நீங்கள் டைப் அடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு ஃபார்முலாவும் ஒர்க் ஆகாது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் இப்போ இந்த மூணு செல்லை வந்து இந்த ரெண்டு செல்லை வந்து நான் டெக்ஸ்ட்டில் கன்வெர்ட் பண்ணுறேன். டெக்ஸ்ட்டில் கன்வெர்ட் பண்ணிவிட்டு 234, 235 இந்த ரெண்டு நம்பரையும் இப்போ எனக்கு கீழே வந்து சம் பண்ணணும், சம் பண்ணுறேன். பட் ஜீரோ தான் வருது பாருங்கள். காரணம், இது ரெண்டுமே டெக்ஸ்ட் மோடில் இருக்குது. இப்போ நீங்கள் வந்துட்டு நான் ஏற்கனவே அலைன்மெண்ட்டை பற்றி ஒரு திருப்பி ஜெனரல் இந்த ஃபார்மெட்டில் இருக்கும்போது அலைன்மெண்ட்டை பற்றி சொன்னேன். நம்பர்ஸ் நீங்கள் ஜெனரலாக நம்பர்ஸ் டைப் அடிச்சிங்க அப்படின்னா அது வந்து ரைட் அலைன்மெண்ட்டில் போகும். பட் இப்போ வந்து நம்ம டெக்ஸ்ட்டில் இருக்கிறதுனால டெக்ஸ்ட்டில் கன்வெர்ட் பண்ணி நம்பரை டைப் அடித்தோம், அதனால் இது லெஃப்ட் அலைன்மெண்ட் காமிக்குது. பட் உங்களுடைய செல் வந்து ரைட் அலைன்மெண்ட்டில் வச்சுருந்தீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் இதில் பாருங்கள், ரைட் அலைன்மெண்ட்டில் இருக்குது, பிறகும் உங்களுக்கு வந்து சம் ஆகலை அப்படின்னு நீங்கள் வந்து யோசிக்கலாம். பட் இந்த எந்த ஒரு செல்லும் டெக்ஸ்ட்டில் இருந்து நீங்கள் நம்பர்ஸை வந்து டைப் அடிச்சிருந்துருக்கீங்க, இல்லைனா வேறு ஒரு டெக்ஸ்ட் ஃபார்மெட்டை விட்டுட்டு டெக்ஸ்ட் கண்டென்ட்டை விட்டுட்டு வேறு ஏதாவது கண்டென்ட் நீங்கள் டைப் அடிச்சிருக்கீங்க அப்படின்னா, இந்த மாதிரி உங்களுக்கு லெஃப்ட் சைடு கார்னரில் ஒரு க்ரீன் கலர் பாயிண்ட் வரும். அந்த பாயிண்ட்டுக்கு இந்த செல்லில் இப்போ நீங்கள் கிளிக் பண்ண உடனே இதில் அடிஷ்னல் ஒரு ஆப்ஷன் வரும். இதில் பாருங்கள், நம்பர் ஸ்டோர்டு ஆஸ் டெக்ஸ்ட், அதாவது உங்களுடைய நீங்கள் அடிச்சிருக்கிற நம்பர் வந்து டெக்ஸ்டாக ஸ்டோர் ஆகிருக்குது அப்படின்னு வந்து உங்களுக்கு ஆல்ரெடி இன்ஃபர்மேஷன், அதாவது ஒரு இண்டிகேட் பண்ணுது உங்களுக்கு. இப்போ இது வந்து கன்வெர்ட் டு நம்பர்னா அப்படி கொடுத்துட்டு அப்படின்னா பாருங்கள், கீழே வந்து ஆட்டோமேட்டிக்காக சம் 235 அப்படின்றத சம் ஆகி உங்களுக்கு கீழே வந்துருச்சு. பட் இப்போ 234 வந்து நம்ம டெக்ஸ்ட்லேயே தான் வச்சுருக்கிறோம், அதனால் இது இன்னும் கன்வெர்ட் பண்ணலை, அதனால் இதோட சம் வரலை. இப்போ இங்கே பாருங்கள், இதை நான் கிளிக் பண்ணி கன்வெர்ட் டு நம்பர் கிளிக் பண்ணிட்டேன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து இங்கே சம் வந்துருச்சு. ஓகே, அப்போது இந்த டெக்ஸ்ட் மோட் அப்படின்றது என்ன, இன்னும் வேறு எதுக்கெல்லாம் யூஸ் ஆகும்? எக்ஸலை பொறுத்தளவுக்கு பிகினிங்கில் வந்து ஜீரோ வந்து என்ட்ரி ஆகாது. இப்போ ஏதாவது நீங்கள் ஃபோன் நம்பர் டெலிஃபோன் நம்பர் டைப் அடிக்கணும் அப்படின்னா 011-23-243-555 அப்படி அடிக்கணும் அப்படின்னா, இங்கே பாருங்கள் 1லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது, பட்டு கோடு வந்து 011, அது வந்து உங்களுக்கு வந்து என்ட்ரி ஆகலை. அப்போ இந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் டெலிஃபோன் அடிக்க நம்பர்ஸ் வந்து ஃபீட் பண்ண போகிறீங்க அப்படின்னா, அப்போ அந்த காலத்தை ஃபுல்லாக நீங்கள் டெக்ஸ்ட் மோடில் வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட் மோடில் கன்வெர்ட் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் அடிச்சிங்க அப்படின்னா 211-232-555 பாருங்கள், இப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எடுத்துருச்சு. இப்போ இதே இது டெக்ஸ்ட் மோட் ஆட்டோமேட்டிக்காக கூட கன்வெர்ட் ஆகும். இப்போ பாருங்கள், 011, ஒரு ஐஃபோன் கொடுத்துட்டு நீங்கள் வேறு ஏதாவது நம்பர்ஸ் அடிச்சிங்கன்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்காக டெக்ஸ்டில் தான் இருக்கும். இப்போ இந்த மாதிரி நம்ம டைப் அடிக்கும் போது இது வந்து டெக்ஸ்ட்லேயும் கிடையாது, நம்பர்ஸ்லேயும் கிடையாது, இது ஆஸ் ஏ டெலிஃபோன், அதாவது கம்ப்யூட்டர் ப்ரீடிஃபைனாக வந்து இந்த மாதிரி டெலிஃபோன் நம்பர்ஸ் இருக்கலாம்னு சொல்லி அவங்க ப்ரீடிஃபைன் பண்ணியிருப்பாங்க. அதனால் இது வந்து டெக்ஸ்ட்லேயும் கன்வெர்ட் ஆகலை, நம்பர்ஸ்லேயும் கன்வெர்ட் ஆகலை, இது ஒரு ஸ்பெஷல் ஃபார்மெட். ஓகே, இந்த மாதிரி ஸ்பெஷல் ஃபார்மெட் வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் எப்படி நம்ம கிரியேட் பண்ணுறது அதை பற்றி நான் உங்களுக்கு கஸ்டம் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது ஃபார்மெட்டில், அதை நான் உங்களுக்கு எப்படி பண்ணுறது அப்படின்றத பற்றி டீப்பாக ப்ரீஃப் பண்ணுறேன். ஓகே, நாம் இன்றைக்கி பார்த்தது என்னென்ன அப்படின்னு ஒரு திருப்பி பார்க்கலாம். பாருங்கள், ஃப்ராக்ஷன், சயின்டிஃபிக், டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூணு ஃபார்மெட்டை பற்றி நம்ம இன்றைக்கி பார்த்தோம். இது போக
இந்த நம்பர் பிளாக்லேயே ஒரு சில ஐட்டம்ஸ் இருக்குது, அதாவது அடிஷ்னல் ஆப்ஷன்ஸ். ப்ரீஃப் பண்ணும் போதே இதனுடைய வேலைகள், இந்த பட்டன்ஸோட வேலைகள் கூட நான் பண்ணியிருக்கிறேன், திரும்பியும் உங்களுக்கு ஒரு தடவை ரிமைண்ட் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், இது வந்து ஆக்சுவலாக அக்கௌண்டிங் ஃபார்மட்ஸ். இது வந்து ஒரு சில நீங்கள் ரீசெண்டாக என்னென்ன யூஸ் பண்ணீங்களோ அது ஃபுல்லாக இந்த இடத்துல ஸ்டோர் ஆகும். ப்ளஸ் ஒரு என்ன சொல்கிறது, டாலர் யூரோ, அதாவது முக்கியமான கண்ட்ரீஸோட கரன்சி சிம்பிள்ஸ் வந்து ப்ரீடிஃபைனாக உங்களுக்கு இதில் இருக்கும். அது போக நீங்கள் லாஸ்ட்டாக என்ன கரன்சி ஃபார்மேட் யூஸ் பண்ணியிருக்கீங்களோ அது வந்து உங்களுக்கு இந்த இடத்துல காமிக்கும். அது போக நீங்கள் இந்த இடத்துல மோர் அக்கௌண்டிங் ஃபார்மட்ஸ் மூலமாக கூட நீங்கள் போய் இன்னும் பண்ணலாம். அது போக இது உள்ள நம்ம வந்து ப்ரெசன்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்மேட்டை பற்றி பார்த்தோம். அதே மாதிரி அந்த ஃபார்மேட் வந்து ஒரு சிங்கிள் பட்டனில் கூட உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், இது வந்து 1000 செப்பரேட்டர். நான் ஏற்கனவே நம்பர் ஃபார்மட் நம்ம ப்ரீஃப் பண்ணும்போது நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், 1000 செப்பரேட்டர். நெக்ஸ்ட் ஒன் வந்து டெசிமல், அதாவது பாயிண்ட்க்கு அப்புறம் எத்தனை டெசிமல் வேணும் அதை வந்து நம்ம இது மூலமாக குறிக்க முடியும், இன்க்ரீஸ் டெசிமல், டிக்ரீஸ் டெசிமல். ஓகே, அப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்தது வந்து ஃபார்மட்ஸ், அதாவது நீங்கள் என்ட்ரி பண்ண நம்பர் ஃபார்மட்ஸை எந்தெந்த முறையில் நம்ம பண்ண முடியும் அப்படின்றத பற்றி பார்த்தோம். ஓகே, இது போக கடைசியில் ஒரு ஆப்ஷன் இதில் பாருங்கள், மோர் நம்பர் ஃபார்மட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது இதை பற்றி நான் நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து உங்களுக்கு ப்ரீஃப் பண்ணுறேன். இதில் வந்து நம்ம ஆக்சுவலாக ஏற்கனவே பார்த்த ஃபார்மட்ஸ் தான் இதில் இருக்கும். ப்ளஸ் இதில் வந்து எக்ஸ்ட்ரா என்ன இருக்குது, ஒன்று ஸ்பெஷல்னு ஒன்று இருக்குது, இன்னொன்று கஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இந்த ரெண்டை பற்றி நம்ம வந்து பின்னால் நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம பார்க்கலாம். ஓகே, மீண்டும் சந்திப்போம் அடுத்த வகுப்பில்.